ஒவ்வொரு நாளும் நம்ம ஆக்டிவ் அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருக்கவும், நீண்ட நாள் நம்ம ஆரோக்கியமாகவும், நோய் தொற்று இல்லாமல் வாழவும் நாம் தினமும் உண்ணும் உணவில் சில ஆரோக்கியமான உணவுகளை சேர்த்துக்கணும். அப்படி நாம் உணவில் சேர்த்து கொள்ளக்கூடிய 5 ஆரோக்கியமான உணவுகள் என்னென்ன, அதில் உள்ள சத்துக்கள் என்னென்ன, அந்த சத்துக்களால் நமக்கு என்ன பயன் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நாம் பார்க்க போகிற இந்த 5 ஃபுட்டும் எல்லோருக்கும் எளிமையாக கிடைக்கக்கூடியது, அது மட்டும் இல்லாமல் நம் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்கள் நிறைந்த உணவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ முதலாவதாக பார்க்க போகிற ஃபுட் எக். எக்ல 70% கலோரி, 6 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருப்பதால் நம் தினமும் உண்ணும் உணவில் முட்டையை எடுத்துக்கொள்வதன் மூலமாக நம் உடலுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் முட்டையினுடைய மஞ்சள் கருவில் லியூட்டின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருப்பதால் நம்முடைய கண்களை ஹெல்த்தியாக வச்சிருக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் வயதான நமக்கு ஏற்படும் பார்வை குறைபாட்டிலிருந்தும் பாதுகாப்பு அளிக்குது, மேலும் நம்முடைய ஸ்கின்னை யூவி ரேஸ்லேருந்தும் பாதுகாக்குது. இரண்டாவதாக பார்க்க போகிற ஃபுட் கிரீன் லீவ்ஸ், அதாவது கீரை வகைகள். தினமும் அல்லது குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறையாவது கீரைகளை உணவில் சேர்த்து சாப்பிடுவதன் மூலம் பார்வை குறைபாட்டிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய விட்டமின் ஏ, உடல் தசை வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின் சி, நமக்கு காயங்கள் ஏற்பட்டு ரத்தப்போக்கு ஏற்பட்டால் அதிக ரத்தப்போக்கு ஏற்படாமல் இருக்க உடனடியாக ரத்தம் உறைதல் ஏற்பட வேண்டும். அப்படி ரத்தம் உறைதலுக்கு உதவியாக இருக்கக்கூடிய விட்டமின் கே, நார்ச்சத்து, இரும்பு சத்து, பற்கள் மற்றும் எலும்புகளுக்கு தேவையான கால்சியம், இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் பொட்டாசியம், மெக்னீசியம் மற்றும் நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய என்றும் இளமையாக வைத்திருக்க உதவும் விட்டமின் இ என பல சத்துக்கள் நிறைந்திருப்பதால் தினமும் உணவுல உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு கீரைகளை சேர்த்துக் கொள்வது ரொம்பவே நமக்கு நல்லது. மூன்றாவதாக பார்க்க போற மிக முக்கியமான ஃபுட் நட்ஸ். நட்ஸ்ல மெக்னீசியம் மற்றும் ஹெல்த்தி ஃபேட்னு சொல்லக்கூடிய பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருப்பதால நம் இதயத்திற்கு ரொம்பவே நல்லது. தினமும் ஏதாவது ஒரு நட்ஸை சாப்பிடுவதன் மூலம் ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொலஸ்ட்ராலை குறைத்து ஆத்திரோஸ்கிளீரோசிஸ், கார்டியாக் அரெஸ்ட் போன்ற இதய வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகளில் இருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நான்காவதாக பார்க்க போகிற ஃபுட் ஆரஞ்சு. நாம் நோய் தொற்றினால் பாதிக்கப்படும் போது நம் உடலில் இரத்த வெள்ளையணுக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றுச்சூழல் பல பேருக்கு பரவக்கூடிய நோய் நமக்கும் வராமல் இருக்கணும்னா இரத்தத்தில் உள்ள இரத்த வெள்ளையணுக்கள் எண்ணிக்கை சமநிலையில் இருக்கணும். ஸோ தினமும் நாம் உண்ணும் உணவில் ஆரஞ்சு பழங்களை சேர்த்துக் கொள்வது நம் இரத்த வெள்ளையணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்க ரொம்பவே உதவியாக இருக்கும். இரத்த வெள்ளையணுக்களின் முக்கிய பணியே பலவித நோய்களுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தியை நம் உடலில் மேம்படுத்தி நம்மை நோய் தொற்றில் இருந்து பாதுகாக்கிறது. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற ஃபுட் ஜிஞ்சர் அண்ட் லெமன் டீ. நாம் தினமும் ஜிஞ்சர் அண்ட் லெமன் டீ பருகுவதால் இந்த காலங்களில் பல பேருக்கு இருக்கக்கூடிய டயாபெட்டிக், இதுவரைக்கும் குணப்படுத்த முடியாத நோயாக இருக்கக்கூடிய கேன்சர் மற்றும் அல்சிமர் டிசீஸ் வருவதற்கான வாய்ப்பை ரொம்பவே குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது நம்முடைய டீத், கம்ஸ், எலும்புகளை ஸ்ட்ரென்தன் பண்ண ரொம்பவே உதவியாக இருக்குது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த 5 ஃபுட்டும் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். குறைந்தது இந்த மாதிரியான உணவுகளை தினமும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறை உண்ணுவதன் மூலம் நம் நாட்டில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய பலவித நோய்களில் இருந்தும் உயிரிழப்புகளிலிருந்தும் பாதுகாக்க முடியும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிந்த யாராவது ஒரு நபர் ஊட்டச்சத்து குறைபாட்டால் இருந்தால் இந்த மாதிரியான உணவுகளை உண்ணும்படி அறிவுறுத்துங்க. இது பயனுள்ள தகவல் நினைச்சா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம். பாய் பாய், டேக் கேர், பை தமிழ் மணிக்கோஸ் யூடியூப் சேனல்.